தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்ஸ். இதில் புது புது அறிவியல் தகவல் போகிறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ். அதாவது முட்டைக்கோஸுக்கு வந்து ஆங்கிலத்தில் கேபேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த முட்டைக்கோஸை டெய்லி நம்ம சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது முட்டைக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விட்டமின்ஸ் இருக்குது. இந்த முட்டைக்கோஸ் நம்ம வந்து டெய்லி அல்லது வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஹார்ட் ஹெல்த் இருக்குது பார்த்திங்களா. அதாவது நம்ம இதயத்துக்கு வந்து நல்லா பாதுகாத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி இந்த இதில் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் பற்றி இந்த இடையில பார்ப்போம். ஒன்று வந்து இந்த சேம் பொட்டன்ட் ஆந்தோசைனின்ங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து முட்டைக்கோஸில் அதிகமாக இருக்கும். இது எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கேன்சருக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஆந்தோசைனின் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஹெல்த் அதாவது கார்டியோவாஸ்குலர்னு சொல்லக்கூடிய இதய நோயும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. அதுக்கு காரணம் இதில் அதிக அளவு ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. அது எதுன்னு பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் உள்ள முட்டைக்கோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் முட்டைக்கோஸை தினமும் வந்து சாப்பிடுவேன். இப்போ கொரியா தைவான் அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா கிம்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டைக்கோஸ் வந்து அந்த நாட்டு மொழியில் கிம்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் முட்டைக்கோஸ் டெய்லி சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி சரியாகுது. அதுக்கடுத்து கேன்சர் ப்ரிவென்ஷன், அதாவது அனதர் பொட்டன்ஷியல் கேன்சர் ஃபைட்டிங் காம்பவுண்ட் கேபேஜ் சல்ஃபோ ரபின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த சல்ஃபோ ரபின் அப்படிங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு. இந்த கெமிக்கல் காம்பவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர்னு சொல்லக்கூடிய புற்றுநோயை சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் புற்றுநோய்க்கு சிறந்த மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சொல்லுவான். ஏன்னா இதில் வந்து சல்ஃபோ ரபின் அப்படிங்கிறக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இந்த சல்ஃபோ ரபின் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கிறனால இது வந்து புற்றுநோயை எளிதில் சரி செய்யக்கூடியதாக சிறந்ததாக விளங்குகிறது. அதனால் எல்லாரும் தினமும் முட்டைக்கோஸ் சாப்பிடுங்க. சுரவு கேட்குதா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால என்னென்னு பார்க்க போகிறோம். கேபேஜஸ் பேக்கடு வித் நியூட்ரியன்ஸ், இதில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இட் மே ஹெல்ப் கீப் இன்ஃப்ளமேஷன் இன் செக். இது வந்து அதாவது இந்த உடம்புல கைகால் இதெல்லாம் வீங்குது பற்றிலாம் அதை சரி பண்ண கேபேஜஸ் பேக்கடு வித் விட்டமின் சி, அதாவது விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் டைஜஷன், இதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால வந்து செரிமான கோளாறுகள் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும். மே ஹெல்ப் யூ கீப் யுவர் ஹெல்த் ஹெல்த்தி, ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஹார்ட் ஹெல்த்தியும் நம்ம சரி பண்ணணும். மே லோயர் பிளட் ப்ரெஷர், அதாவது இப்போ ரத்த அழுத்தம் இருக்குன்னா அதையும் உடம்புல குறைக்க மே ஹெல்ப் குட் ஹெல்ப் லோயர் கொலஸ்ட்ரால் லெவலெலாம் குறைச்சிரும். எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் கே இருக்குது. அப்புறம் விட்டமின் இ கே வந்து கண் பார்வையை நல்லா வச்சுக்கிறோம். இதில் வந்து விட்டமின் ஏ கே இருக்கிறனால கண் பார்வை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முட்டைக்கோஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா அதில் வந்து அதிக நியூட்ரியன்ஸ் இருக்குது, பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய சன்மையே இருக்குது சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.